மை சாசிகள் ஒரு பயந்தாங்குழி ஹீரோக்கும் அதிரணியான ஹீரோயினுக்கும் இடையில நடக்கிற காதல் கலாட்டா தான் மை சாசிகள். நம்ம லைஃப்ல ஒரு சில பேரை ரொம்ப வெறுத்திருப்போம், ஆனா ஒரு சமயத்துல அவங்கள பிடிச்சி போயிடுச்சுன்னா மற்ற எல்லோரையும் விட அவங்க கூட தான் நம்ம அவ்வளோ க்ளோஸா இருப்போம். அவங்க பண்ற மிஸ்டேக்ஸை கூட நம்ம மன்னிச்சுட்டே இருப்போம், சில சமயம் ரசிக்கவும் செய்வோம். அப்படி ஒரு குடிகார பொண்ணை ஒருத்தனுக்கு பிடிச்சி போக அவன் படுற பாடு தான் இந்த படம். ஆளே இல்லாத ஒரு மவுண்டெயின்ல ஒரு மரத்தடியில ஹீரோ தன்னோட லவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். 2 வருஷத்துக்கு முன்னாடி அதே இடத்துல இவனும் இவனோட லவரும் டைம் கேப்சூல புதைச்சு வச்சுட்டு நாம 2 வருஷத்துக்கு பின்னாடி இதே நாள் இதே இடத்துல திரும்ப சந்திக்கலாம்னு சொன்ன நாள் அதுதான். ஆனா ஹீரோ மட்டும்தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி அவன் லைஃப்ல நடந்த ஸ்வீட் மெமரிஸோட படம் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க டைம் அது. ஒரு நாள் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபோனில் ஹீரோவோட அம்மா தன்னோட சிஸ்டர் வீட்டுக்கு போய் அவங்கள மீட் பண்ண சொல்லி ஹீரோவை கேட்குறாங்க. அவங்களோட சிஸ்டர் அவங்க பையன் இறந்த சோகத்தில் இருக்கிறதாகவும் நீ அவனும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால உன்னை பார்த்து அவர் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு அவங்க ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கிறதாகவும் சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க. ஹீரோவும் வேண்டாவர போட அவங்கள பார்க்கறதுக்காக கிளம்பி ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்னதான் கல்யாணத்தை பற்றி வேண்டாவர போட இருந்தாலும் கௌதமேன் படத்தில் வர ஹீரோயின் மாதிரி நம்ம லைஃப்லேயும் ஒரு பொண்ணு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறான். அங்கே ஒரு பொண்ணு ரொம்ப குட்டி போதையில் ட்ரெயின் வரும்போது பிளாட்ஃபாரத்தோட எச்சில் நின்றுட்டு இருக்கா. இவன் கண்டிப்பாக கீழே தான் விழ போகிறான்னு இவன் ஃபீல் பண்ண அவளை ஓடி போய் காப்பாற்றுறான். இவன் தள்ளாடிட்டே இருக்கிறத பார்த்துட்டு பரிதாபப்பட்டு அவ கூடையே ட்ராவல் பண்ணுறான். ஆனாலும் கொஞ்சம் தள்ளியே தான் இருக்கான். இவளே தள்ளாடிட்டு இருக்கா இவன் பக்கத்தில் இருக்கிற தாத்தாவுக்கு சீட்டை கொடுக்க சொல்லி அங்கே உட்கார்ந்துருக்கிற ஒருத்தங்கிட்ட சத்தம் போடுறான். அவன் கண்டுக்காம இருக்கவும் அவன் புடதையிலேயே ஒரு போடு போடுறான். கைப்பிள்ளை கோவம் வந்துருச்சு இன்னைக்கு எத்தனை தலை உருள போதும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே அவன் எதுவுமே நடக்காத மாதிரி இடத்த காலி பண்ணுறான். இப்போ தாத்தா அந்த இடத்துல ப்ரௌடாக போய் உட்கார்றாரு. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது, வாய் வரைக்கும் வாந்தி வருது, ஆனாலும் கஷ்டப்பட்டு முழுங்கிடுறான். இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு என்ன நடக்க போதோன்னு பதட்டத்தோடையே நிற்கிறான். அவன் எதிர்பார்த்த மாதிரியே இவன் பைப்லேருந்து வர தண்ணி மாதிரி ஃபோர்ஸாக வாந்தி எடுக்க அது ஜஸ்ட் மிஸ் ஆகி அந்த தாத்தா மண்டையிலேயே போய் வெறும் நூடுல்ஸாக வந்து விழுந்து நூடுல்ஸ் மண்டையாகவே மாறிடுது. என்ன நூடுல்ஸாக நம்ம மண்டையில் விழுது, ரொம்ப ட்ரையாக வேறு இருக்குது, இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானான்ற மாதிரி பார்க்க இந்த தடவை வெட் நூடுல்ஸாக வந்து விழுது. தாத்தா ஐயோ நம்ம டோப்பா போச்சே அப்படின்னு கதறி அழுறாரு. அது நம்ம ஹீரோயினை ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுருக்கணும் போல். அதனாலேயே அவர் டோப்பாவை கலட்டினதும் அவர் பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக வந்து இந்த தடவை அவர் மண்டையை விட்டு வாந்தி கீழே போயிடாத மாதிரி உச்சி மண்டையிலேயே பார்த்து பார்த்து வாந்தி எடுக்கிறா. எடுத்துட்டு சாரி தாத்தா அவங்க மண்டையில் முடி வளரணும்னு தான் வாந்தி எடுத்தேன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவை பார்த்து நீயும் கொஞ்சம் எடுக்கிறியா ஹனின்னுட்டு ஃப்ளாட் ஆயிடுறா. இவனை ஹனின்னு சொன்னதை பார்த்துட்டு எல்லாரும் அட்டென்ஷனும் ஹீரோ மேலே திரும்ப நான் அவன் முகரையை முழுசாக கூட பார்த்தது இல்லைங்கன்னு சொல்கிறான். தாத்தாவுக்கு நம்மளை ஏதோ செப்டிக் டேங்கில் கட்டி போட்ட மாதிரியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது போதாதுன்னு அவரை சுற்றி இருந்தவங்கெல்லாம் மூக்கில் கையை வச்சுட்டு ஏதோ இவரை மழைக்காலத்து பப்ளிக் டாய்லெட் மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கும் செப்டிக் டேங்க் எஃபெக்ட் தான் இருந்திருக்கணும் போல். இப்போ தாத்தா கோவத்தில் என்னை பார்த்தா பப்ளிக் டாய்லெட் மாதிரி தெரியுதா, போகிறவரங்களாம் வாந்தி எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க நான் பார்த்துக்கிறேன் தாத்தா நீ இவன் ஓடி வந்து சட்டையை கலட்டி திரு திருன்னு முழிக்கும் போது தாத்தா டேய் தொடரா கீழே தொடரா அடிச்சு தரைய தொடரா சாவடிக்கிறானீனிய அப்படின்னு கதறாரு. இவன் எவ்வளவோ தொடச்சும் தாத்தாக்கு திருப்தி இல்லாததுனால தாத்தா ஒரு 5 ரூபா தரேன் நீங்களே போய் வாஷ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ தாத்தா நான் வேணா 10 ரூபாய போட்டு தரேன் நீ அவளை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு அனுப்பிடுறாரு. ஹீரோ அவ இருக்கிற நிலையை பார்த்துட்டு நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு வந்துக்கிட்டே அவளை தூக்கிட்டு போகிறான். இவனை பார்க்குறவங்க எல்லாம் பார்த்தீங்களா அவன் பொண்டாட்டி எப்படி உப்பு மூட்டை தூக்கிட்டு போகிறான், நீங்களும் தான் இருக்கீங்களே அப்படின்னு திட்டிகிட்டே போகிறாங்க. இவளை எங்க கொண்டு போறதுன்னே தெரியாம ஏதாவது ஒரு ஹோட்டல் இருக்குமான்னு தேடுறான். ஒரு வழியா ஒரு ஹோட்டல்ல பிடிச்சு அங்க இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட காசெல்லாம் இல்ல அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல கொண்டு போய் சேர்க்கிறான். அங்க போலீஸ் வந்து அந்த பொண்ணை கடத்திட்டு வந்ததுக்காக அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்ல நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜெயில இருந்திருக்கிறான். அங்க இருக்கிற ஜெயில் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இவனை ரிலீஸ் பண்ணி நீங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அனுப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல பனியன் மட்டும் போட்டுக்கிட்டு சல்மான் கான் மாதிரி ஸ்டைலா வீட்டுக்கு போறான். அப்ப அவங்க அம்மா அவனை நேத்து நைட் எங்க போன அப்படின்னு கேட்டு கையில இருக்கிற வேக்யூம் கிளீனர் பைப்பாலேயே போட்டு விழுக்கிறாங்க. வழக்கமா பூரி கட்டியால அடி வாங்கி பழகின அவனுக்கு அந்த பைப் வலி தாங்க முடியாம ஓடுறான். அடுத்து ஹீரோயின் கிட்ட இருந்து போன் வருது. நேத்து ஹோட்டல்ல என்ன என்ன பண்ண, இப்பவே நீ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு கத்துறா. இவன் அங்க போய் நிக்க நீ தானா அது என் பின்னாடியே வா அப்படின்னு ஒரு காஃபி ஷாப் கூட்டிட்டு போறா. நீ என்ன சாப்பிட போற அப்படின்னு கேட்க அவன் பதட்டத்துல அங்க இருக்கிற எல்லாத்தையும் ஆர்டர் பண்றான். இம்பிட்டையும் சாப்பிட்டு சாவு பொரியா அப்படின்னு கேட்டுட்டு பேசாம காஃபி மட்டும் சாப்பிடுன்னு அவனுக்கும் சேர்த்து 2 காஃபி ஆர்டர் பண்றான். காசையும் அவனையே
கொடுக்க சொல்றா. நேற்று நடந்த இதெல்லாம் சொல்ல சொல்றா. ஹீரோவும் இவளை காப்பாத்தினது, இவ ட்ரெயின்ல கைப்புள்ளே புடதியில அடிச்சது, அங்க இருந்த தாத்தா மேல வாந்தி எடுத்தது, இவளை ஹோட்டல்ல கொண்டு போய் தூங்க வச்சதுன்னு எல்லாத்தையும் சொல்றான். இவ குடிக்காம தெளிவா இருக்கிறப்போ ரொம்ப அழகா தெரிய, நாம தேடிக்கிட்டு இருந்த பொண்ணு இவ தான் முடிவுக்கு வரான். ஆனா கொஞ்சம் குடிக்காம இருந்தா மட்டும் நல்லா இருக்குமோன்னு தோணுது. நீ நேத்த விட இன்னைக்கு அழகா இருக்குன்னு ஹீரோ சொல்ல, என்ன லவ் பண்றியா, நம்ம ரெண்டு பேரும் டேட் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு கிளம்பி ரெடி ஆனவ என் பின்னாடி வா அப்படின்னு ஒரு பாருக்கு கூட்டிட்டு போறா. பயங்கர குடிகாரியா இருப்பாளோ அப்படின்னு இவனும் தயக்கத்தோடயே போறா. பார்ல சின்ன வயசு பொண்ணுங்க ரெண்டு பேரை பாக்குறா. அவங்க கூட ரெண்டு தடிமானுங்க குடிச்சிட்டு இருக்கிறத பாத்துட்டு, யோ பெருசு, உன் வயசு என்ன, அவ சைஸ் என்ன, கிளட்டு பையில எந்திரிச்சு போங்கடா அப்படின்னு விரட்டுறான். இவன் கொஞ்சம் பயந்தாங்குழியா இருக்கிறதுனால இவ ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் பயப்படுறான். அப்புறம் இவனே அவளுக்கு ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுத்து சமாதானப்படுத்துறான். கொஞ்சம் ரவுண்டு போன பின்னாடி, நேத்து தான் எனக்கு பிரேக்கப் ஆச்சுன்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறான். ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் ஓவர் ஆகி அங்கேயே மட்டையாகி விட நம்ம ஹீரோ திரும்ப அதே ஹோட்டலுக்கு தூக்கிட்டு போய் தூங்க வைக்கிறான். இவன் மட்டும் தூங்காம அவ கூடையே இருந்து நல்லா பாத்துக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு உள்ள ஃபீலிங்ஸ் உண்டாகுது. அவ சின்ன குழந்தை மாதிரி தூங்குறத பார்த்து அசந்து போறான். இது எல்லாமே ஒரு அழகான கனவு மாதிரியே அவனுக்கு இருக்கு. மறுநாள் காலையில வழக்கம் போல அவன் அதிகாரம் பண்றான். நான் உன்னோட ஐடி கார்டை பார்த்தேன், உன்னோட எனக்கு ஒரு வயசு அதிகம், கொஞ்சம் மரியாதை கொடுக்கலாம்ல அப்படின்னு கெஞ்சுறான். அதெல்லாம் கொடுக்க முடியாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். மறுநாள் ஹீரோ அவன் கிளாஸ்ல இருக்கான். அங்க ஹீரோயின் வந்து அவளும் அந்த கிளாஸ் தாங்கிற மாதிரி பிரிட்டன் பண்ணி அவன் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே சார் பிரேக் போலாமான்னு கேட்க ப்ரொஃபஸரும் எல்லாருக்கும் பிரேக் விடுறாரு. இப்போ அவன் கிட்ட வா வெளியே போலாம் அப்படின்னு கேட்கறா. நான் கிளாஸ் அட்டன் பண்ணணும், நீ என்ன சொன்னாலும் என்னால வர முடியாது அப்படின்னு சொல்றான். அவ கிளம்பி வெளியே போயிடுறான். கொஞ்ச நேரத்துல மறுபடியும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ப்ரொஃபசர் ஹீரோவை பார்த்து, நான் இன்னைக்கு உனக்கு ஆப்சென்ட் பண்ண மாட்டேன், நீ வேணா லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ வெளியே வந்து ப்ரொஃபசர் கிட்ட என்ன சொன்ன அப்படின்னு கேக்குறான். அதுக்காக, ஒன்னும் இல்ல, நீ என் குழந்தைக்கு அப்பா ஆக போறனும், அபார்ட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் போறனும் சொன்னேன் அப்படின்னு சொல்றான். இவன் மறுபடியும் பதறி போய் ப்ரொஃபசர் கிட்ட சொல்ல போக அவ அவனை அழைக்கா இழுத்துட்டு போய் அம்யூஸ்மெண்ட் பார்க்கு போறாங்க. அடுத்ததா ஒரு பார்க்குக்கு போறாங்க. அவனுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து படிக்க சொல்றான். அவளுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆகணும்ன்றது ஆசை. அதனால அவ ஹீரோ கிட்ட அந்த ஸ்கிரிப்ட் கொடுத்து படிக்க சொல்றான். அதை படிக்கிறது ரொம்ப கடுப்பா இருந்தாலும் வெளியே காட்டினா அடிப்பாளுன்ற ஒரே காரணத்துக்காக எதையும் வெளியே காட்டிக்காம சிரிச்ச முகமா படிக்கிறான். கொஞ்சம் ஹீரோ எக்ஸ்பிரஷன் மாறினாலும் ஹீரோயின் அவன் இதை இன்ட்ரெஸ்டோட படிக்கிறானா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிச்சிருவா. அப்படி மாறிச்சு என்ன உனக்கு சாகணும்னு ஆசையான்னு கேட்பா. அதுக்கப்புறமா வேற வழி இல்லாம ஹீரோ முழு கதையும் படிப்பான். நெக்ஸ்ட் ரெண்டு பேரும் ஒரு ரிவர் பக்கத்துல போய் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின், என்னால என்னோட ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வர முடியும்னு தோணலன்னு கொஞ்சம் ஃபீலிங்காக சொல்றான். அடுத்து டக்குன்னு மூடு மாறி ஹீரோ கிட்ட, உனக்கு இந்த தண்ணி எவ்வளவு ஆழன்னு தெரியுமான்னு கேட்பா. இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது, அப்ப தெரிஞ்சிட்டு வா அப்படின்னு ஒரே தள்ளல ஹீரோவை தண்ணியில தள்ளி விட்டுருவா. அவன் கதறின கதறலதான் ஹீரோயினுக்கு இந்த லூசு பயலுக்கு நீச்சல் வராதோ அப்படின்னு தெரிய வருது. அப்புறமா ஹீரோயின் தண்ணியில குதிச்சு ஹீரோவை காப்பாத்திடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ல குடிச்சுக்கிட்டு இருப்பான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ், ஏண்டா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எவ்வளவு அழகா இருக்கா, எங்களுக்கெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ, அந்த கொடுமையை என் வாயில எப்படி சார் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அழுறான். அந்த டைம்ல ஒரு பொண்ணு பார கிராஸ் பண்றதை பார்த்துட்டு, இனி இவளை நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கிக்க வேண்டியதான், பொறுத்தது போதும் புங்கி இல்லடான்னு அவ பின்னாடியே போய் அவளை தொட்டு, ஹே பேபி ஆர் யூ ஃப்ரீ அப்படின்னு கேக்குறான். அவ திரும்பும் போதுதான் தெரியுது அந்த பொண்ணு ஹீரோயின்னு. என்ன கொடுமை சார் இது அப்படின்னு தலை துறைக்க ஓடுறான். அவ பின்னாடியே ஓடினாலும் அவன் ஓடிட்டேன்ல அப்படின்ற மாதிரி எஸ்கேப் ஆயிடுறான். அடுத்து ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணும்போது, நீங்கள் டயல் செய்த எண்ணுக்குரியவர் தற்சமயம் பிஸியாக உள்ளார்னு நேக்கா கஸ்டமர் கால் வாய்ஸ் மாதிரி மாத்தி பேசிடுவான். நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயினை பழி வாங்கணும்னு முடிவு பண்றான். எப்படி ஹீரோ ஹீரோயினை மட்டை அனுப்புறம் தூக்கிட்டு போனானோ அதே மாதிரி இப்போ ஹீரோயின் ஹீரோவை தூக்கிட்டு போகணுன்றதுக்காக அதே ட்ரெயின்ல ஓவரா குடிச்சிட்டு ஏறிடுறான். ஆனா நம்ம ஹீரோ தான் சனியனை பனியை தூக்கிட்டு வச்சிருக்கவனாச்சே, அதான் அவன் மட்டை அனுப்புறம் லோக்கல் பிக் பாக்கெட்ஸ் அவனை பஸ் அடிச்சுட்டு போயிருவாங்க. அப்புறம் அவன் பிளாட்ஃபார்ம்ல கொஞ்சம் தெளிவானதுக்கு அப்புறமா எந்திரிச்சு ஒரு காஃபி குடிச்சிட்டு படுத்தா அச்சு அசலா பிச்சைக்காரன மாதிரியே இருக்கானே அப்படின்னு ஒரு பெரியவர் காசு போட்டுட்டு போவாரு. ஹீரோவும், சரி நமக்கு காசுதான் முக்கியம் அப்படின்னு அந்த காயினை யூஸ் பண்ணி ஹீரோயினுக்கு கால் பண்ணி அவளை வர சொல்லுவான். ஆனா விதி வலியதாச்சே, இவன் காலையில எந்திரிக்கும் போதே அவன் ஹீரோயினுக்காக போன அதே ஜெயில இருக்கிறது தெரிய வருது. ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் இவங்க கிட்ட வம்பிழுக்கிறாங்க. ஹீரோயின் ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக வாரா. ஹீரோயினை பார்த்ததும், இந்த வந்து டல்ல எஞ்செல்லாம் ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக நான் ஆவலா பாத்துட்டு இருப்பான். அவனை வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா, என்ன பார்த்தாடா ஆர் யூ ஃப்ரீ பேபின்னு கேக்குற அப்படின்னு புளிஞ்செடுக்கிறா. என்னதான் அடிச்சாலும் சோறும் போடுறா. ஹீரோவும் மைண்ட் வாய்ஸ்ல, அடியும் கொடுத்துட்டு சோறும் போடுறால இனி நல்லா இருப்ப அப்படின்னு சந்தோஷப்படுறான். அடுத்து வீட்டுக்கு போறான். இன்னைக்கு அவங்க அம்மா எதை வச்சு அடிக்க
அடிக்க காத்துட்டு இருக்காங்களோன்னு பயந்துட்டே போறான். இவன் நேரம் அவங்க கையில பூரி கிட்ட இருந்திருக்கு. அடுத்தவனுக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து ஒரு இமெயில் வருது. எனக்கு பிறந்த நாள் வருதுன்னு தெரியும்ல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அன்னைக்கு நீ என்னை சிரிக்க வைக்க வேண்டிய வழியை பாரு அப்படின்னு அதுல இருக்கு. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தீம் பார்க்ல வேலை பாக்குறதுனால அங்க வச்சு பெருசா ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பிளான் போடுறான். பிளான் என்னன்னா, மிட் நைட்ல அங்க போய் எல்லா லைட்டையும் ஆன் பண்ணி இயேசுநாதர் மாதிரி கையை விரிச்சு பர்த்டே சாங் பிளே பண்ணுவோம். பாஞ்சு வந்து ஹக் பண்ணுவா, அப்ப வெடியை வெடிச்சு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு திட்டம் போடுறான். ஆனா அங்க ஒரு சோல்ஜர் ஆல்ரெடி ஒரு கண்ணும் கையுமா மறைஞ்சு உட்கார்ந்துருப்பான். ஹீரோ சுவரை ஏறி குதிக்கும் போது அந்த சோல்ஜர் தலையில காலை வச்சு, அடனே இங்க ஒரு படி இருக்கேன்னு வசதியா இறங்கி சோல்ஜர் கிட்ட மாட்டிக்கிறான். அதே மாதிரி ஹீரோயினும் இறங்கி மாட்டிக்கிறா. ரெண்டு பேரையும் கன் பாயிண்ட்ல உட்கார வச்சு சோல்ஜர் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட்ல இருந்து நாய்க்குட்டி வரைக்கும் இவனை விட்டு போன சோக கதையை சொல்றான். ஹீரோ, நீ எனக்கு பதிலா இவளை இங்க வச்சுக்கோ அப்படின்னு எஸ்கேப் ஆக பாக்குறான். இதனால காண்டான சோல்ஜர் அவளை விட்டுட்டு இவனை பிடிச்சு வச்சுக்கிறான். நான் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை கொள்றேன் அப்படின்னு சொல்றான். இங்க வெளியே போன ஹீரோயினை நிறைய சோல்ஜர்ஸ் அங்க வரும்போது பிடிச்சிருந்தாங்க. அதை தெரிஞ்சு பயப்பட்ட அந்த ஹீரோவை பிடிச்ச சோல்ஜர்ட்ட, எனக்கு நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி தெரியும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகும்போது மற்ற சோல்ஜர்ஸ் இவங்களை பார்த்துருந்தாங்க. உடனே அந்த சோல்ஜர் ஹீரோவை முன்னாடி நிறுத்தி அவன் பின்னாடி போய் எல்லாரையும் சுடுற மாதிரி பயமுறுத்துறான். அப்ப ஹீரோயின் அந்த சோல்ஜர்ட்ட, நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை உண்மையா லவ் பண்ணா இவனை விடு, நம்ம யாரை லவ் பண்றோமோ அவங்க நம்மளை விட்டு போனாலும் அவங்களோட சந்தோஷத்தை தான் நம்ம எதிர்பார்க்கணும், இப்படி பழிவாங்க நினைக்க கூடாது, அப்படி பார்த்தா நீ அவளை லவ்வே பண்ணலை அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு ரொம்ப சென்டிமெண்டா பேசிட்டே அழுகிறான். அதை கேட்டு சோல்ஜரும் சென்டிமெண்ட் ஆகி ஹீரோவை விட்டுறான். அவங்க போன அப்புறமா ஹீரோயின், ஏண்டா என்ன பிடிச்சிட்டு நீ எஸ்கேப் ஆகலாம்னா பார்த்தேன்னு சொல்லி ரொம்ப அடிக்கிறா. ஆனா ஹீரோவுக்கு அவ அடிச்சதெல்லாம் வலிக்கவே இல்லை. ஏன்னா இன்னைக்கு அவளோட சென்டிமெண்டான இன்னொரு முகத்தை பார்த்து ரொம்பவே ஃபீல் ஆயிட்டான். அதுவும் போக இப்ப நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ மேல லவ் அதிகமாக ஆரம்பிக்குது. நாளாக ஆக ஹீரோ ஹீரோயினுக்கு நல்ல லவ் டெவலப் ஆகுது. இப்போ ஹீரோ ஹீரோயின் இதை தான் அடுத்து சொல்ல போறா செய்ய போறான்னு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ற அளவுக்கு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். ஹீரோயின் காஃபி ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீரோவை காஃபி ஆர்டர் பண்ணுவான். ஹீரோயினோட ஸ்கிரிப்டையும் தனக்கு விருப்பமே இல்லைனாலும் படிக்கிறான். இல்லைனா இவன் சும்மா விட மாட்டாளே. ஒரு தடவை ஹீரோயின் தன்னோட ஸ்கிரிப்டை ஹீரோ கிட்ட கொடுத்து பப்ளிஷிங் கம்பெனிக்கு அனுப்புகிறான். இந்த மாதிரி ஹீரோவுக்கு பிடிக்கலைனாலும் ஹீரோயினுக்காக எல்லாமே செய்கிறான். இப்போ ரெண்டு பேரும் ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை தன்னோட அம்மாவோட லிப்ஸ்டிக் வச்சு விளையாட்ட ஒரு கோடு போட்டுச்சு. அதை பார்த்த ஹீரோயின், இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரு கேம் விளையாடலாம், இந்த பக்கம் போற வரவங்களோட காலு இந்த லைன்ல பட்டா நீ என்னாடி இல்லைன்னா நான் உன்னை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ, என்ன செத்து செத்து விளையாடுவோமான்ற மாதிரி கேக்கா அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது, என்னடா இத்தனை பேர் வரீங்கன்னு பார்த்தா அங்க சோல்ஜர்ஸ் வரிசையை அணிவகுத்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா வர்றவங்க யாருக்காலும் லைன்ல படல. அவங்க கிராஸ் ஆக ஆக ஹீரோ இங்க ஹீரோயின் கையில அடி வாங்கிக்கிட்டு இருக்கான். இவ்வளோ அடிச்சப்புறமும் ஹீரோயின் சும்மா விடாம ஹீரோவை டென்னிஸ் அப்புறம் மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு கூட்டிட்டு போய் டிசைன் டிசைன் அடிக்கிறான். இதுவும் பத்தாதுன்னு ஹீரோ ஹீரோயின் பார்க்ல உட்கார்ந்துருக்கும் போது தனக்கு ஹீல்ஸ் ரொம்ப வலிக்குதுன்னு இவனை போட சொல்றான். இவன் முதல்ல மறுத்தாலும் ரெண்டாவது ஹீல்ஸ் போட்டுட்டு தன்னோட ஷூஸை இவளுக்கு கொடுத்துட்டு போறான். இவ்வளோ குடும்பப்படுத்தினாலும் ஹீரோ ஹீரோயினை ரொம்ப லவ் பண்றதுனால குடும்பம் கூட இனிமையா தெரிஞ்சுது. அப்படி ஹீல்ஸ் போட்டு போனதுனால வீட்டுக்கு போக ரொம்ப லேட் ஆயிடுச்சு, மழையும் பெய்ய ஆரம்பிச்சுது. ஹீரோ ஹீரோயினை வீட்டில் கொண்டே விடும்போது தான் அவளோட பேகை விட்டுட்டு போயிட்டது தெரிய வருது. அவளோட வீட்டுக்கு போய் கொடுக்க போறான். அங்க ஹீரோயினோட அப்பா இவனை பலியாடு சிக்கிருச்சுன்ற மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. இப்போ ஹீரோயினோட அப்பா, நீ என் பொண்ணோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்றான். உனக்கு என் பொண்ணை எவ்வளவு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு அவ்வளவா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்ப போறான். அப்படி திரும்ப போகும்போது ஹீரோயின் வீட்டில் இருந்து, இந்த பையன் வேஸ்ட்டு, இவன் கூடலாம் சுற்றி உன் லைஃப்பை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு ஹீரோயினோட அப்பா சொல்கிறத கேட்குறான். ஹீரோயின் அப்படி எதுவுமே நினைக்கிறதுனாலும் ஹீரோ இதை கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி போகிறான். மறுநாள் ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணி, நாளைக்கு நம்மளோட 100th ஆனிவர்சரி, நீ என்னோட கிளாஸ்க்கு வந்து எனக்கு ரோஸ் கொடுக்கணும், உன்னோட ஹைஸ்கூல் யூனிஃபார்மும் கொண்டு வா அப்படின்னு ஆர்டர் போடுறான். அதனால ஹீரோ ஹீரோயின் படிக்கிற உமன்ஸ் காலேஜுக்கு ஃபுட் டெலிவரி ஆள் மாதிரி போய் ஹீரோயின் ஆடிட்டோரியமில் பியானோ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லார் முன்னாடியும் ரோஸ் கொடுக்குறான். நெக்ஸ்ட் ரெண்டு பேரும் ஹைஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு கிளப்ல போய் ஆட்டம் போடுறாங்க. எந்த அளவுக்குன்னா இவங்க போடுற ஆட்டத்தை பார்த்துட்டு கிளப்ல இதே மாதிரி ஹைஸ்கூல் பார்ட்டி வார வாரம் நடத்தணும்னு முடிவே பண்ணிட்டாங்களாம். ஆனா அப்புறமா ஹீரோயின் வழக்கம் போல மட்டையாயிரா. ஹீரோ அவளை டாக்ஸியில தூக்கிட்டு போகும்போது ஒருத்தன் ஒரு காண்டம் பாக்கெட்டை சேஃப்டியா இருக்கிறது நல்லது அப்படின்னு விளம்பரப்படுத்திட்டு கொடுக்குறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வீட்டுக்கு அவளை டிராப் பண்ண போறான். அங்க அதே பலியாடு சீன் நடக்குது. இப்ப கரெக்டா ஹீரோயினோட அப்பா, நான் உன்னோட பர்சை பாக்கலாமா அப்படின்னு கேக்குறான். ஃபர்ஸ்ட் காண்டம் இருக்கிறத மறந்து கொடுக்கும் போது பர்ஸ்ல இருந்து காண்டம் கீழே விழுந்துருது. இவனும் எவ்வளவோ மறைக்க ட்ரை பண்ணும் போது ஹீரோயினோட அப்பா அதை எடுத்து பார்த்துருவாரு. என்னடா இது அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ ரொம்பவே பயந்து போய், இல்ல யாரோ என் பாக்கெட்ல போட்டாங்க, இதுவரைக்கும் நான் இதை யூஸ் பண்ணவே இல்லை,
போக நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினோட அப்பா, நீ என் பொண்ணை இனி பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோவும் ரொம்ப ஃபீல் பண்ணி அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து கால் கூட வராது. அப்பா அடி தொல்லை விட்டுச்சுன்னு நெக்ஸ்ட் ஹீரோ ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு போறான். ஆனா ஹீரோவோட நேரம் பாருங்க, கரெக்டா கழுதைக்கு மூக்கில் வைத்த மாதிரி ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோயின், நான் ஒரு பிளைண்ட் டேட்ல இருக்கேன், ஹாஃப் அன் ஹவர்ல இங்க வா அப்படின்னு சொல்றான். மறுபடியும் ஹீரோயின் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, நான் இங்க பிளைண்ட் டேட்ல தான் இருக்கேன், சரி ஓகே நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு முன்னாடி பாத்ரூம் போறான். அங்க இவன் கூட பிளைண்ட் டேட்டுக்கு வந்த பொண்ணு மென்ஸ் பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னடா நமக்கு வந்த சோதனை, இவன் பதறி அடிச்சுட்டு ஓடிடுறான். ஹீரோயின் இருக்கிற பிளேஸ்க்கு போன உடனே, நீ ஒரு பொண்ணு கூட பிளைண்ட் டேட்ல இருந்த அப்படின்னு கேட்கும்போது, ஒரு சின்ன கரெக்ஷன், அந்த பையன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஹீரோயின் வாஷ்ரூம் போறதா சொல்லிட்டு போறா. ரெண்டு பேருமே காதல மறைமுகமா வளர்த்துக்கிட்டாங்க. ஆனாலும் இவங்க காதல வெளிப்படுத்தாம அவங்கவுங்க லைஃபை பார்க்க போறதுக்கு ரெடியா இருக்கிறது ரெண்டு பேருக்குமே ஒரு ஏக்கத்தையும் இந்த பிரிதலை பத்தின கவலையும் உண்டாக்குது. அவ பாத்ரூம் போன சமயத்துல ஹீரோயின் கூட டேட் பண்ண வந்த ஆளும் ஹீரோவும் தனியா இருக்காங்க. ஹீரோ கிட்ட, நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு என்கிட்ட சொன்னான்னு சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ கிளம்பிடுறான். பாத்ரூம்ல இருந்து வந்த ஹீரோயின் அவன் எங்க அப்படின்னு கேட்கும்போது, அவன் இப்பதான் போனான், உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நிறைய விஷயங்களை சொன்னான். கஃபே போனீங்கன்னா காஃபி மட்டும் குடிங்க, அவ அடிக்கும் போது உங்களுக்கு ஹர்ட் ஆகுற மாதிரி பிரிட்டன் பண்ணுங்க. நீங்க சேர்ந்த 100வது நாள்ல அவ கிளாஸுக்கு போய் ப்ரொபோஸ் பண்ணி ரோஸ் கொடுங்க. சில சமயம் ஜெயிலுக்கு போறதுக்கு கூட தயாரா இருங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கான். இவளால இந்த பிரிவை ஏத்துக்கவே முடியாம அவனை தேடி போறான். அவனும் கிடைக்கவே மாட்டான். இனிமே இவனை பார்க்கவே மாட்டோமோங்கிற துன்பம் வேற ரொம்ப பதட்டத்தை கொடுக்க விடாம தேடுறான். ஹீரோ ஒரு ரோட்டு கடையில ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை கவனிக்காம அவனை தாண்டி இவனையே தேடி போறான். அப்புறமா ரயில்வே ஸ்டேஷன்ல போய் தேடுறான். ஸ்டேஷன்லயும் கிடைக்காம எஸ்கலேட்டர் மேல போறான். அதே நேரத்துல ஹீரோ எஸ்கலேட்டர் மேல இருந்து கீழே போய்கிட்டு இருக்கான். இவனை பார்த்துட்டு ஒளிஞ்சுக்கிறான். ஒருவேளை ஹீரோயின் புதுசா டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுனால இனிமே அவன் லைஃப்ல எதுக்கு வந்துகிட்டு அப்படின்னு நினைச்சிருப்பான் போல. ஹீரோயின் ஆனாலும் விடப்படியா கண்ட்ரோலர் ரூமுக்கு போய் அங்க மைக்ல அனௌன்ஸ் பண்றா. அதை கேட்டு அவன் கண்ட்ரோலர் ரூமுக்கு போக இவன் வந்தது கூட தெரியாம அவ இன்னமும் விடாம அனௌன்ஸ் பண்றா. இப்ப ரெண்டு பேரும் பாத்துக்க ஹீரோ வேகமா வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயினுக்கு கண்ணு கலங்கினாலும் வெளியே காட்டிக்காம, எதுக்குடா என்ன ஹக் பண்ணன்னு அறையறா. இன்னமும் கண்ணு கலங்கிதான் இருக்கு. ஹீரோயினை அவ வீட்டுக்கு டிராப் பண்ண போறான். ரெண்டு பேருக்குமே பிரிஞ்சு போக மனசு இல்லாம ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க அப்பா கூப்பிட்ட சத்தம் கேட்டு போயிடுறா. ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு திரும்பி இவங்க மீட் பண்ணும்போது, ஒருத்தரை பத்தி ஒருத்தர் என்னெல்லாம் நினைக்கிறாங்கன்னு ஒரு லெட்டர் எழுதிட்டு ஒரு மவுண்டெயின்ல ஒரு மரத்தடியில வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்களோட லெட்டரை இப்ப படிக்காம அந்த இடத்துல புதைச்சு வச்சுட்டு, 2 வருஷம் கழிச்சு இதே இடத்துல இதே நாள்ல மீட் பண்ணி அந்த லெட்டரை படிக்கலாம்னு முடிவு பண்ணி ரெண்டு பேரும் பிரியறாங்க. பிரிஞ்ச பின்னாடி ஹீரோ தன்னோட லவ்வை பத்தி பிளாக்ல ஒரு நிக்னேம் வச்சு எழுத ஆரம்பிக்கிறான். அதுக்கு மை சாசி கர்ல் அப்படின்னு பேரும் வைக்கிறான். அந்த கதை ரொம்ப ஃபேமஸ் ஆக அந்த கதையை வச்சு படம் எடுக்க அவங்கிட்ட அக்ரிமெண்ட் நடக்குது. 2 வருஷம் கழிச்சு அந்த நாளும் வருது. ரொம்ப நேரம் ஆகியும் வராததுனால இவனே அந்த லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த லெட்டர்ல, நான் ஒருத்தர் உயிருக்குயிரா லவ் பண்ணேன், அவர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். உன்னை ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்த அதே நாள் தான் அவனோட நினைவு நாள். நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்ததுனால உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவன் என்னெல்லாம் பண்ணானோ அதையேதான் நீயும் பண்ண. இதே மரத்தடியில தான் எங்க ஃபியூச்சரை பத்தி பிளான் பண்ணோம். ஆனா அவன் சடனா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். உன்கிட்ட லவ்வ சொன்னா என்னோட லவ்வரை பத்தின மெமரிஸ் எல்லாம் மறைஞ்சு போயிடுமோங்கிற பயத்துலதான் நான் உன்கிட்ட காதல சொல்லல. நான் இப்ப என்னோட லவ்வரோட அம்மா கூட க்ளோஸா இருக்கிறதுனால அவங்க பாக்குற பையனையே நான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு எழுதியிருக்கு. இதுக்கப்புறம் அதே இடத்த அடிக்கடி வந்து பாக்குறான். ஒரு நாள் ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. அங்க ஒரு தாத்தா இவளையே பார்க்க, ஏன் என்னையவே பாக்குறீங்க அப்படின்னு கேக்கும்போது, இல்ல ஒரு ஏஞ்சல் பூமிக்கு வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான். நீங்க அடிக்கடி இந்த மரத்துக்கு வருவீங்களா அப்படின்னு கேக்கும்போது, ஆமா இங்க ஒரு சீக்ரெட் இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்போ எனக்கும் இங்க ஒரு சீக்ரெட் இருக்குன்னு சிரிச்சுட்டே சொல்றான். 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல நானும் என்னோட பாய் ஃப்ரெண்டும் ஒரு லெட்டரை புதைச்சு வச்சோம் அப்படின்னு சொல்றான். அவர் ஆர்வமா அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேக்கும்போது, இந்த லெட்டரை 1 வருஷத்துக்கு முன்னாடி படிக்க ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம், ஆனா என்னால வர முடியல, 1 வருஷம் லேட்டா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். என்னோட சில ஸ்டூபிட் தாட்ஸ்னால என்னோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்றான். அது என்ன அப்படின்னு அவர் கேட்கும்போது, நாங்க ரெண்டு பேரும் சேர வேண்டியிருந்தா கண்டிப்பா ஒரு நாள் விதி எங்களை சேர்த்து வைக்கும்னு நம்பினதுதான் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த தாத்தா, விதினா அது இல்ல, நம்ம லவ் பண்றவங்க கூட சேரதுக்கான சான்ஸ நம்மளே கிரியேட் பண்றதுதான் அப்படின்னு சொல்றாரு. நம்மளோட லெட்டரை முன்னாடியே படிச்சிருக்கேன், இந்த மரத்தை நல்லா பாரு, இது முன்ன மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்க, அவ எல்லா பக்கமும் பார்த்துட்டு, ஆமா ரொம்ப மாறி இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றா. பொதுவா மனுஷங்களோட சாவு மாதிரியே மரங்களுக்கும் சாவு உண்டு. போன வருஷம் இந்த மரம் மின்னல் தாக்கி 2 பழந்து செத்து போச்சு. அந்த பையன் அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணான். அதே மாதிரி இருக்க மரத்தை கொண்டு வந்து நட்டு வச்சான் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் இப்ப அவ லெட்டரை எடுத்து படிச்சுட்டு அவனுக்கு போன் பண்றா. ஆனா அந்த நம்பர் இன்வாலிட்னு இருக்கு. துக்கம் தாங்க முடியாம ரொம்பவே அழுறா.
திருப்பி போகும்போது பிளாட்ஃபார்ம் ஏஜில் ட்ரெயின் மேலே பாயறதுக்காக ரெடியாக இருக்கான். ஆனால் ட்ரெயின் வரும்போது அவளோட கால் தன்னால் பின்னாடி வந்துடுது. அவள் ட்ரெயின் ஏறி போகிறத ஹீரோ பார்த்துருதான். ஆனால் அவளை கூப்பிட எவ்வளோ ட்ரை பண்ணியும் ட்ரெயின் மூவ் ஆகிட்டதுனால சோகமாக கிளம்பிடுறான். கொஞ்ச நாள் கழித்து ஹீரோயின் பழைய லவரோட அம்மாவை ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணுறாள். அவளுக்கு ஒரு பையனை பார்த்துருக்கிறதாகவும் அந்த பையன் இறந்து போன தன்னோட பையன் மாதிரியே இருப்பானும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான்னு சொல்லும்போது ஹீரோ அவள் பக்கத்தில் வந்து நிற்கிறான். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சன்னாயி நிற்கிறாங்க. ஹக் பண்ணி அவங்களோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. படம்